ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டேஜிலேருந்து கால்சியம் டேப்லெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 270 ரூபா, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து 230 ரூபா. இதில் வந்து 100 டேப்லெட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து 7.67 PV கொடுக்குறாங்க. நம்ம உடம்பில் இருக்க சுண்ணாம்பு சத்து தான் கால்சியம்னு சொல்கிறாங்க. கால்சியம் வந்து ஒரு வகை மினரல். ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு வந்து 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். அதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இல்லை தாய்ப்பால் கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்குள்ள 1200 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். நம்ம உடம்பில் வந்து போதுமான அளவு கால்சியம் இருந்தாலே நம்ம உடம்பில் எந்த வித பிரச்சனையும் வராமல் இருக்கும். நம்ம உடம்பில் கால்சியம் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தசைகளில் வலி மற்றும் எரிச்சல், கால் வலி, வாயை சுற்றி இருக்க இடத்துலலாம் ரொம்பவே பெயினாக இருக்கும். அப்புறம் நம்ம உடம்பில் வந்து போதுமான எனர்ஜி இருக்காது. பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ஸ்டொமக் பெயின் அதிகமாகவே இருக்கும். நம்ம உடம்பில் வந்து கால்சியம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்டியோபொராசிஸ்ன்ற நோய் வரக்கு 95% சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் வந்து கால்சியம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா கோளன்ற புற்றுநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா என் உடம்பில் இப்படி கால்சியம் சத்து குறையும், நான் தான் டெய்லி சாப்பாடு சாப்பிட்றேன்ல அது மூலயமா எனக்கு கால்சியம் சத்து நிறைய கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலயமா மட்டும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்காது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நான் நிறைய சாப்பிட்றேன் அது மூலியமாக எனக்கு கால்சியம் சத்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மூலியமாகவும் நம்மளுக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்காது. ஏன்னு பார்த்தா நம்ம வந்து எந்த பொருளில் கால்சியம் அதிகமாக இருக்கோ அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் மட்டுமே நமக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். பால், தயிர், சீஸ், ஒயிட் பீன்ஸ், பருப்பு, அத்திப்பழம், ஆரஞ்சு, கிவி, பெர்ரி, பப்பாயா, அன்னாச்சி, ஸ்ட்ராபெரி, கொய்யா, லிச்சி, முந்திரி, அவகோடா, ஸ்மால் ஃபிஷ், எல், பட்டாணி, இந்த இதுலலாம் பார்த்திங்கன்னா கால்சியம் நிறையவே இருக்குது. நம்ம இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் ரொம்பவே கிடைக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம டெய்லி எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன், இதில் இருக்க பாலே நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறோமா? ஒரு சில பேருக்குலாம் எனக்கு பிடிக்காது, பால் ஸ்மெல் பிடிக்காது, நான் குடிக்க மாட்டேன், எனக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர, இல்லை எனக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, என் உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்கட்டும், நான் குடிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என்னால் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது அப்படின்றவங்கலாம் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கும் போது நம்ம இந்த இதில் இருக்க எல்லா கால்சியம் சத்துமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்மளோட நலன் கருதி இந்த நம்ம வெஸ்டேஜிலேருந்து இந்த கால்சியம் டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க. இந்த கால்சியம் டேப்லெட் வந்து நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை உருவாக்கவும் உருவாக்கிய எலும்புகளை பாதுகாக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பற்களையும் ஸ்ட்ராங்காக்குது. நம்மளோட பற்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பற்களில் எந்தவித ப்ராப்ளமும் வராமல் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட் வந்து விட்டமின் D3யோடு சேர்ந்து எலும்பு அடர்த்தி அதிகரிக்குது. வயதான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படுற எலும்பு முறிவை குறைக்க உதவுது. இந்த சப்ளிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கும்போது இடுப்பு எலும்பு முறிவை தடுக்க முடியும். இந்த டேப்லெட்டை வந்து ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்கு 1 டேப்லெட்னு யூஸ் பண்ணால் போதும். நம்ம இந்த டேப்லெட்டை வந்து ஈவினிங் எடுத்துக்கிறத விட மார்னிங் எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்ட் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், கால்சியம் குறைபாட்டை தடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.